பரோட்டானா யாருக்கு தான் பிடிக்காது, அதுவும் அந்த பரோட்டா செம்ம சாஃப்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா அல்டிமேட்டாக இருக்கும்ல. அப்படி ஒரு பரோட்டா தான் இந்த கடையில் கிடைக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கடையில் ஒரு பரோட்டா வெறும் 7 ரூபா தான். செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு 2 வகை சால்னா ஊற்றி சாப்பிட்றப்போ ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் ஈவினிங். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஏர்வாடியில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபேமஸான ஒரு பரோட்டா கடைக்கு வந்திருக்கோம். அண்ட் இதான் அந்த கடை. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரோட்டா, டிஃபன், பிரியாணி, சிக்கன் சாப்ஸ், மட்டன் சாப்ஸ், குஸ்கா, பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் 65 எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் ஸ்பெஷலாக ஒன்று பார்க்க போகிறீங்க. இந்த கடையில் வந்துட்டு அல்வா ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுவும் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கடையோட ஓனர் வந்துட்டு நம்ம பாய் தான். பாய், உங்கள் பேர் என்ன? பாய், என் பேர் மொதின் பாச்சா. உங்கள் பேர் தான் வந்துட்டு கடைக்கு வச்சுருக்கீங்க? ஓகே ஓகே. இந்த கடை எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? 42 வருஷம் ஆகுது. 42 வருஷம் ஆகுது. என்ன கடையில் என்னெல்லாம் ஃபேமஸ் பாய்? கடையில் நம்மள்ட்ட அல்வா, புரோட்டா, பிரியாணி, ஓகே, சிக்கன், மட்டன். எப்படி காலையிலேருந்து வந்துட்டு? காலை 10 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரேன். நைட்டு 11 மணி வரைக்கும். இப்போ இந்த லாக்டவுன் டயத்துலேயும் நைட்டு 11 மணி வரைக்கும் இன்னும் ஒன்றும் தெரியல. நைட்டு 11 மணி வரேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்கள் கடையில் வந்துட்டு இருக்கிற எல்லா வெரைட்டியும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நான் ஆல்ரெடி கடைக்கு வந்திருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து இந்த கடைக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போது ரொம்ப வருஷம் கழித்து நான் கடைக்கு மறுபடியும் வந்திருக்கேன் சாப்பிட. ஸோ அப்படியே கடைக்குள்ள போயிருக்கேன். ஓகே சார். பரோட்டானா யாருக்கு தான் பிடிக்காது, அதுவும் அந்த பரோட்டா செம்ம சாஃப்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா அல்டிமேட்டாக இருக்கும்ல. அப்படி ஒரு பரோட்டா தான் இந்த கடையில் கிடைக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கடையில் ஒரு பரோட்டா வெறும் 7 ரூபா தான். செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு 2 வகை சால்னா ஊற்றி சாப்பிட்றப்போ. சார், நம்ம வந்தோடனே வெல்கம் பண்ணுற விதமாக நமக்கு வந்துட்டு அல்வா, அதுக்கப்புறம் பஜ்ஜி வித் சட்னி எல்லாம் கொடுத்துட்டாங்க. அல்வா கொடுத்துட்டாங்க. அல்வா சாப்பிட்றலாமா? இந்த அல்வா பார்த்துன்னு வச்சுக்கோ, ஏன் செம்ம சாஃப்டாக இருக்குது. அதில் ஒரு முந்திரியும் எடுத்து இப்படி வச்சு போட்டது. வேறு லெவலில் இருக்குது அல்வா. ஸோ புரோட்டா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அப்படியே சூடாக இருக்க புரோட்டாவை பிச்சு போட்டு இப்படி வச்சிட்டோன்னா இந்த சால்னா அவங்கள பார்த்தாலே தெரியும் இந்த கலர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எதுவுமே வந்துட்டு கலர் பொடியெல்லாம் போடல. அவங்க வந்துட்டு மசாலா வந்துட்டு பயங்கரமாக அரைச்சிருக்காங்க. அதனால தான் அது இவ்வளோ கலராக இருக்குது. இந்த பரோட்டா இப்படி எடுத்து செம்மையாக இருக்குது. பரோட்டா சால்னானாலே நம்ம ஊர் தான், கரெக்டு தானே? கடை செம பிஸியாக இருக்குது. நம்ம ஒரு பிஸி டைத்தில் தான் வந்துருக்கோம். இந்த கடை எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் பயங்கர பிஸியாக தான் இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த கடை ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் யூஸ்வலாக நைட்டு தான் வந்திருக்கேன் இந்த கடைக்கு. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தா கொஞ்சம் அதே பிஸி மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் த பஜ்ஜி, சட்னி இப்படி எடுத்து பஜ்ஜி சட்னி காம்பினேஷன் என்றைக்குமே வேறு லெவலாக இருக்கும். அதேமாதிரி இந்த பரோட்டாக்கு வந்துட்டு கொஞ்சம் வெங்காயத்தை இப்படி வச்சு அந்த ஃப்ளேவரு செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு குருமா, வெஜிடபிள் குருமா என்ன? ஓகே ஓகே ஓகே. ஸோ வெஜ் பிரியர்கள், நீங்கள் வந்தாலும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு செம சாப்பாடு ரெடியாக இருக்குது. இந்த சப்பாத்தி குருமா காம்பினேஷனை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது கண்டிப்பாக வெஜ் குருமானே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பட்டை கிராம்பு, இந்த நான்வெஜ்ஜுக்குள்ள ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்குது. ஆக்சுவலாக எனக்கு யூஸ்வலாக எனக்கு ஒரு பழக்கம் உண்டாருமே, இந்த பரோட்டா கொஞ்சம் எடுத்து, இந்த ஆம்லேட் கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சு வேறு லெவலு. இந்த ஆம்லேட்டில் வந்துட்டு எப்போவுமே இந்த சின்ன வெங்காயம் தான் போடுறாங்க. ஸோ இந்த சின்ன வெங்காயம் போடுறதுனாலே இந்த ஆம்லேட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தி கொடுக்குது. கோதுமை பரோட்டா வந்துருச்சு. இதான் அந்த கோதுமை பரோட்டா. பொதுவாக பேசிக்காக வந்துட்டு கோதுமையில் பரோட்டா நான் ரொம்ப லைக் பண்ண மாட்டேன். ஆனால் அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லணும்ல. ஸோ அதனால தான் நல்ல லேயர் லேயராக பார்த்திங்கன்னா இதுவுமே நல்ல லேயர் லேயராக வந்திருக்குது. ஸோ செம கிரேவி, இந்த கிரேவி அப்படியே எடுத்து செம்ம டேஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்துட்டு சேம் நம்ம நார்மல் பரோட்டா அந்த ஒரு
டேஸ்ட்டு தான் வருது. ஆனால் என்ன இது கோதுமை மாவு, கோதுமை மாவுங்கிறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தி, மைதாவோடு கோதுமை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹெல்த்தி. ஸோ அதனால் நம்ம தாராளமாக சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்காருண்ணே, சாப்பாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெசர்ட்டு, சாப்பாடு முடிக்கிறப்போ ஒரு டெசர்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு இதை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். ஸோ அதனால் சாப்பாடெலாம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த சைடு நம்ம தம்பியும் இருக்கான். ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதா கிளம்புவோம். ஓவராலாக பார்க்குறப்போ வந்துட்டு ஃபுட்டு செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ செம்மையாக ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சாப்பிட்டு இங்கே வரைக்கும் நெக்கை ஏறிடுச்சு. அண்டு இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மூர் சைட்லலாம் வந்துட்டு ஒரு பரோட்டாவே வந்துட்டு 7 ரூபா தான். ஸோ 7 ரூபாய்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பரோட்டா, சால்னா, ரைத்தா அந்த மாதிரி வச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல பயங்கரமான ஒரு சாப்பாடு, என்ன சொல்ல, நியாயமான ஒரு ப்ரைஸு, சூப்பரான ஒரு குவாலிட்டி. நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து நம்பி சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு இந்த கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு கீழே பிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பக்கம் ஏர்வாடி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். திருநெல்வேலி மாவட்டம், ஏர்வாடி. ஸோ சொன்னாலே போதும், மொய்தீன் பாஷா கடை, நீங்கள் உடனே வந்துடலாம். அண்டு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு. ஸோ நம்ம வித்மி குரு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா?